அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியுடைய யூஜி சீட் அலாட்மெண்ட்டு ஸ்டேட்டஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ், ஷேர், லைக் எல்லாம் பண்ணுங்கள். உங்கள் அடுத்தடுத்த மெசேஜ் உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், இப்போ சொன்னது மாதிரி ஆஃப்டர் த சீட் அலாட்மெண்ட்டை என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இமெயில் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு சந்தேகங்களும் விலகிடும். இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்னங்கிறது இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு விவரங்களையும் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க என்ன பண்ணணும், செக் அண்ட் வெரிஃபை ஆல் டீட்டெயில்ஸ் இன் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட். இப்போ சீட் அலாட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு, இப்போ டேட்டா பர்த் வச்சு பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைலில் வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. என்ன வெப்சைட்டு, tnauonline.in. அதுக்குள்ளார போனீங்கன்னா யூஜி அட்மிஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தெரியும் சீட் அலாட்மெண்ட்டு. அங்கே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க அதை, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரைட் தானே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், டவுன்லோட் அண்ட் டேக் பிரிண்ட் அவுட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதை ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிங்க, பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும், ப்ளஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஆகும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். அடுத்த ஸ்டெப்பு செக் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் ரேங்க், காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலக்டட். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கு, ஏற்கனவே சொன்னது தான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கணும் அதே தான். என்ன ஒன்றும் ஒன் செகண்ட் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ரேங்க், காலேஜ், சீட்டு, உங்களுக்கு எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் பண்ணிங்க, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது ஃபில் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அதை வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பு, வெரிஃபை யுவர் எஸ்எம்எஸ் இமெயில் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஷன். இதுக்கு இந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே கவுன்சிலிங் மீன்ஸ் அந்த ஆஃப்லைன் மோடு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷெட்யூல் கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எஸ்எம்எஸ்ஸு அண்ட் இமெயிலில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டீட்டெயிலை நீங்கள் எஸ்எம்எஸ் இமெயிலில் உங்கள் ரேங்க்கு, காலேஜ் செலெக்ஷன் மொத்த டீட்டெயிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எஸ்எம்எஸை பாருங்கள், இமெயிலை பாருங்கள். ஓகே, அடுத்து அஞ்சாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், சிவி செஷன் ஷெட்யூல்டு ஃப்ரம் 7/12/2020. அது பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 7ஆம் தேதி டிசம்பர் 7லேருந்து டிசம்பர் 12 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது யூஜின்றது எல்லாம் தாங்க, எல்லா கோட்டாவும், ஸ்பெஷல் கோட்டாவும் இருக்குது, ப்ளஸ் அந்த இந்த கோட்டாவில் இருக்குல்ல என்ஆர்ஐ கோட்டா, ஸோ ஓவரால் கோட்டா எல்லாமே தான் கலந்துருது. அவங்கள எல்லாத்துக்குமே தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு. அடுத்த 6வது ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், அட்டன்ட் சிவி ஆஸ் பர் யுவர் ஷெட்யூல். உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, அப்புறம் உங்கள் ரேங்க் நம்பர் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன டேட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க அது பாருங்கள். அந்த டேட்டு வைஸு அந்த ஆஸ் பர் டேட்டை மிஸ் பண்ணாமல் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு, ஐ மீன் ஒரு நாளைக்கு 600 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை நாளும் நடக்க பாருங்கள், 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி அப்படிங்கிறப்ப 6 நடக்குதுங்க இருக்கு செஷன். அந்த கவுன்சிலிங் இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் 6 நடக்குது. உங்கள் நாள் என்னன்றதை நீ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். அடுத்து 8வது ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சிவி ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வில் பி இஷ்யூடு. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கீங்க, உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போகணும் அவசியம், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க, அடிஷ்னலாக ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸ்க்கு மறக்காமல் கொண்டு போங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் 1 தடவைக்கு 2 தடவை எடுத்து செக் பண்ணிக்கிங்க. இதை நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் மற்ற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் ப்ராஸ்பெக்டஸை கூட ரிவ்யூ பண்ணி பாருங்கள், ரைட் தானே. அப்போ அந்த ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட்டை அங்கேயே இஷ்யூ பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட்டுங்க, அது வந்து ஃபைனல் கிடையாது. அடுத்து 9வது ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் அட்மிஷன் பேமெண்ட்டு.
அதாவது ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமே டியூஷன் ஃபீஸ்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு 20,000 அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு ஃபீஸு என்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் இது 20,000ன்றது காமனாக எல்லாத்துக்கும் உண்டு. அந்த 20,000 ஆன்லைனில் பே பண்ணுங்க மறக்காமல். ஆன்லைனில் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அதாவது சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கும் பொழுது அந்த அட்மிஷன் லெட்டரு ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பண்ணது அதுக்கப்புறம் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த அட்மிஷன் லெட்டரை நீங்கள் டவுன்லோட், அந்த 10வது ஸ்டெப்பு என்னது, அட்மிஷன் டவுன்லோட் அட்மிஷன் லெட்டர், இந்த அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த டவுன்லோட் பண்ண லெட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டு தான் கன்சர்ன் காலேஜ், எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ, எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் மீன்ஸ் அட்மிஷன் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஆஃப்டர் த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு ப்ளஸ் சாரி இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது, ஸ்லைடிங் அப்படின்றது. அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இன்னும் விரிவான டீட்டெயில் வந்து அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம், அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ முன்னாடியே நான் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் லைக் ஷேர் அத்தனையும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான மெசேஜ் இம்மிடியேட்டாக வந்து சேரும். ஸோ அந்த உங்களுக்கு தேவையான இன்புட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அது நல்ல விஷயங்களே நடக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பை.